நம் வகுப்பறை. நாம் முதல் நாள் புதிதாய் உள்ளே சென்ற போது அன்போடு நம்மை வரவேற்பதே நம் வகுப்பறை. நமக்குள் இருந்த வேற்றுமையை களைத்து நம்மை நண்பர்களாய் சேர்த்து நம்மோடு நம் நண்பனாய் நம்மை கட்டிக்கொண்டதே நம் வகுப்பறை. நமக்கென அடையாளம் தந்து நாட்கள் நகர ஒரு தாய் என சேயாக நம்மை திருத்தி நிமிர்த்தி வாழ்த்தி வந்ததே நம் கல்லூரியின் கடைசி நாள். வகுப்பறையிலிருந்து விடை பெற முடியா மனதோடு வெளியே வந்த போது தன்னம்பிக்கை கொடுத்து வழி அனுப்பியதே நமக்கு பின்னால் வந்தவர்கள் போனவர்கள் எல்லோரிடமும் நம் வகுப்பறை நம் கதையை சொல்லியிருக்குமே. எத்தனை எத்தனை வண்ண கனவுகள் கூடிய பட்டாம்பூச்சியை பார்த்திருக்கும், எத்தனை எத்தனை கதைகளை கேட்டிருக்கும், எத்தனை எத்தனை குறும்புகளை உற்சாகமாய் ரசித்திருக்கும், எத்தனை எத்தனை சோகங்களுக்கு மௌனமாய் ஆறுதல் சொல்லியிருக்கும். நன்றாக படித்தவன், காப்பி அடித்தவன், மார்க் வாங்கியவன், மரண கலாய் கலாய்த்தவன், அமைதியானவன், ஆர்ப்பாட்டமானவன், நல்லவன், கெட்டவன், அன்பானவன், கோபமானவன், பரபரப்பானவன், பொறுமையானவன், இப்படி எத்தனை எத்தனை சாயத்தை பார்த்திருக்கும். இன்று தனியாக யாரும் இல்லாமல் இந்த புது அனுபவம் நம் வகுப்பறையை கொன்று குவித்து கொண்டிருக்குமே. மத்தியில் நாம் செய்த சத்தியங்கள், ஸ்லாம் புக், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் என நாம் தவறிய வார்த்தைகள், பிஸியாயிருந்த டைம் இல்லை என்ற பட்டியல் நீள, நாம் இன்று விருந்தாளியைப் போல் சென்றிருந்த நேரம், தன் பிள்ளை திரும்ப வந்த சந்தோஷத்தின் தாயாய் நம் மீது இருந்த கோபத்தை மறந்து நம் வகுப்பறை இருந்திருக்குமே. நம் வகுப்பறைக்கு வாயிருந்தால் நாம் விட்டு சென்ற வினாடி முதல் இந்த நொடி வரையின் கதையை இன்று நம்மோடு பேசி தீர்த்திருக்குமே. நாம் வந்த பின் இன்று இரவு முழுவதும் சந்தோஷத்தின் உச்சி தொட்டதை போல் தூக்கத்தை துளைத்து நாம் பேசியதை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டே கனவுகளோடு தாயை போல் நம் வகுப்பறை நம் வருகைக்காக காத்து கொண்டிருக்குமே.